தடையை மீறி சென்னையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் பேரணி. போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு. மூன்று புள்ளி 5% இருக்கும் இடஒதுக்கீட்டை மேலும் உயர்த்த வேண்டும். சிறையில் நீண்ட நாள் வாடுபவர்களை விடுவிக்க வேண்டும். இஸ்லாமிய திருமண சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி செல்லும் போராட்டத்தை நடத்தியது. தடையை மீறி பேரணியில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் உருவானது. அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சகோதரி கவிஞர் கனிமொழிக்கு ஆதரவாக நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் விளைவாக இந்த ஒரு முடிவை எடுத்து எங்களுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை அரசு செய்திருக்கின்றது. பேரணியில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததற்கு திமுக தலைவர் கலைஞர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் இந்த நடவடிக்கை இஸ்லாமிய மக்கள் மீது அதிமுக அரசு கொண்டுள்ள காழ்ப்புணர்வையே காட்டுவதாக கலைஞர் குற்றம் சாட்டியுள்ளார்.